ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு காஸ்ட்லியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது கல்கத்தாவில் ரொம்பவே ஃபேமஸான சோஹன் ஹல்வா தான். இதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸே உண்டு, ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு 15 நிமிஷத்தில் சிம்பிளான மெத்தடில் செய்ய போகிறோம். இதனுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாக்டோக்கிங் சாக்லேட் டேஸ்ட்டில் இருக்கும், குட்டீஸ்லாம் ரொம்பவே பிடித்த மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய இப்போ அந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்த்துடலாம். முதல் ஸ்டெப்பாக யூஸ் அண்ட் த்ரோ கப் வாங்கிக்கோங்க, அதாவது பேப்பர் கப் சொல்லுவோம் இல்லையா, அதில் நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்மகிட்ட கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, முந்திரி ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெள்ளரி விதைகள் இதெல்லாம் தூவி எடுத்துக்கோங்க. இது ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பிளெயினாவோட செய்யலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக ஒரு பவுலில் 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஊசி கோதுமை எடுத்துக்கிடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன பேக்கெட்டில் பால் பவுடர் கிடைக்கும், அதுவோட ஓகே தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதை நெய் மிட்டாயின்னு கூட சொல்லுவோம். 1/4 கப் அளவு நெய்க்கு 1 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இதில் முக்கியமான ஒரு குறிப்பே, நம்ம தீயை வந்து அதிகமாக வச்சிடக்கூடாது, கம்மி பண்ணி வச்சுட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே மெல்ட் ஆகி வரும், அதனுடைய கலர் வந்து அப்படி லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப முறுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் கசந்த மாதிரி ஆயிரும், அதனால் அதனுடைய பதத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ செகண்ட் ஸ்டேஜாக இந்த அளவுக்கு நம்மளுக்கு சேர்ந்தாப்பில் வரும், 3வது ஸ்டேஜாக இந்த அளவுக்கு பதம் வரும் பாருங்கள், அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பால் பவுடரும் மைதா மாவும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இதை அந்த ஸ்டெப்பெலாம் நம்ம ஸ்பீடாக செய்யணும், அப்போ தான் அது நம்மளுக்கு முழுமையாக அந்த ஸ்வீட் ரெசிபி ஒழுங்காக கிடைக்கும். இதை நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு பதத்தில் நமக்கு கிடைக்கும். அதனுடைய கன்சிஸ்டன்சியை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு, இந்த அளவுக்கு நல்லா அந்த நெய்யில் வந்து சொல்லண்டு வரவும். இப்போ நம்ம உடனே எடுத்து நம்ம பேப்பர் கப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது நெய்யிலாக ராவி அதில் பருப்பு வகைகளாக சேர்த்துருக்கோம், அதில் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நிறையா, அதாவது ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றினீங்க அப்படின்னா கடித்து சாப்பிட கஷ்டமாக இருக்கும், அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் ஊற்றினீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் நான் எல்லா கப்லையும் நிரப்பிட்டேன். இப்போ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க, அது அப்படியே செட் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷத்துலேயே செட் ஆயிரும், ஆனால் நீங்கள் அப்படியே 1 மணி நேரம் விட்டுட்டு மற்ற வேலைகள் இருந்தால் பாருங்கள். எனக்கு இப்போ 1 மணி நேரம் ஆச்சு, எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை பேப்பர் கப்லேருந்து எடுத்துடலாம். இப்போ இதை எப்படி எடுக்கணுங்கிறதையும் நான் காமிச்சிட்றேன். ஒரு கத்திரிக்கோலை வச்சு அந்த கப்பில் லைட்டாக அப்படியே நீங்கள் கிழிச்சு விட்டிங்கன்னா போதும், அழகாக நம்மளுக்கு கலண்டு வந்துடும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அந்த பேப்பர் கப்பில் தான் செய்யணுமா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வீட்டில் சில்வர் பாக்ஸ் ஏதாவது இருந்தால் கூட அதில் கொஞ்சம் நெய்யை ராவிட்டு கூட நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி முந்திரி, பாதாம், பிஸ்தா எதுவும் வேணுங்கிறதும் கிடையாது. நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும், அதாவது கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அதை நான் ஒரு சில்வர் பாத்திரத்துலையோ, அதாவது சில்வர் பிளேட், ஒரு சின்ன குட்டி பிளேட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். அது எந்த அளவுக்கு செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் கடையில் நீங்கள் வாங்க போனீங்க அப்படின்னா ஒரு பீசஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை. இந்த நடுவில் உள்ள பீசஸை பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக செட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் வந்து எந்த ஒரு பருப்புமே இல்லை அப்படின்லாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், பிளெயினாக கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஒரே ஒரு பீஸை உங்களுக்கு நான் கடித்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது லாக்டோக்கிங் சாக்லேட் எப்படி டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இது ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.